finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் புதிய வேளாண் சட்ட மசோதாவை எதிர்த்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம், வேளாண் பல்கலை, மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய வேளாண் சட்ட மசோதாவின் மூலம் விவசாயிகள் கார்ப்பரேட்டுகளின் கையில் சிக்கி அழியும் நிலை ஏற்படும் என அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று நடைபெற்ற போராட்டத்தின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டம் விவசாயிகளின் வாழ்விற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் கேடு ஏற்படுத்துவதாக உள்ளது என கூறி மத்திய அரசை கண்டித்தும் அதற்கு துணை போன மாநில அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். நீங்கள் விவசாயத்தினுடைய குடிமகனாக இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய உங்கள் ஆட்சியில் தமிழகத்தில் இந்த வேளாண் மூன்று மசோதாக்கள் திட்டங்களது விவசாயிகளுக்கு எதிரானது என்பதை உங்களிடத்தில் மீண்டும் நாங்கள் பதிவு சொல்ல எங்கள் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். நீங்கள் முழுமையாக அந்த மூன்று திட்டங்களையும் படியுங்கள். உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. இப்பொழுது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை, கட்டுப்படியான விலை விவசாயிகளிடத்தில் கிடைக்கும் என்று மசோதாவில் எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை உழவர் சந்தைக்கும் கொண்டு போக முடியாது, 108 விற்பனை மையத்துக்கும் உழவர்கள் கொண்டு செல்ல முடியாது. விற்பனைத்துறை அதிகாரியும் இருக்க மாட்டார், உழவர் சந்தையும் இருக்காது, விவசாயிகளுடைய பொருளும் அங்கு போய் நுகர்வோருக்கு போய் சேராது. முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் இருக்கிறது. உற்பத்தி செய்யக்கூடிய கடலை, அரிசி, பருப்பு, எண்ணெய், வித்துக்கள் அனைத்தும் யார் கைக்கு போகும்? யார் கார்ப்பரேட் நிறுவனமோ அவர்கள் தான் விற்பனைக்க முடியும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் விலைக்கு விற்க முடியும். மதிப்பிற்குரிய தமிழக வேளாண்மைத்துறை செயலாளர் ககன்சிங் பேடி அவர்கள் சொன்ன அறிக்கையிலே சொல்கிறார், அவர் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கார். அந்த கருத்து என்றால், உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை குறைமையானால் அது தவிர்க்க இயலாது என்று கருத்தை பதிவு செய்கிறார். அப்போ விலையும் குறையும், ஏற்றத்தையும் தடுக்க முடியாது என்று குழப்பமான அறிவிப்பு வருகிறது. ஆகவேதான் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும். கட்டுப்படியான விலையை மத்திய அரசு மசோதாவில் சட்டத்தில் கொண்டு வந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம். ஆனால் சட்டத்தில் கொண்டு வரவில்லை, அதற்கு மாறாக எதிராக இருக்கிறது. ஆகவேதான் விவசாயிகளுடைய கருத்தை மத்திய அரசாங்கம் முழுமையாக மீண்டும் பெறப்பெற்று இந்த மூன்று மசோதாங்களையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திரும்பப் பெற வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் இந்தியாவில், ஹரியானாவில், பஞ்சாபில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில், குஜராத்தில் விவசாயிகள் புது புது வடிவங்கள் போராடி வருகிறார்கள். தமிழகத்திலும் அத்தகைய போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு, தூண்டுவதற்கு, போராடுவதற்கு, தெருவில் இருப்பதற்கு மத்திய அரசு தான் காரணம். இந்த மத்திய அரசாங்கம் தான் போராட்டத்தை தூண்டுகிறது. விவசாயிகள் தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவது மத்திய அரசாங்கம். விவசாயிகள் கோபத்துக்கு ஆளாவதை தவிர்க்க வேண்டும். ஆகவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு வடிவங்கள், புது புது வடிவங்கள் தன் போராட்ட களங்களை உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே எங்கள் விவசாயிகள் சார்பாக, சங்கங்களின் சார்பாக கருத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம்.